முக்கிய செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் சீன ராணுவ வீரர்கள் நடமாட்டம். தமிழக கடலோர பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரம். பலத்த ஏற்பாடுகளுடன் இன்று காங்கிரஸ் தலைவர் தேர்தல். வாக்குப்பதிவுக்கு தயார் நிலையில் காங்கிரஸ் அலுவலகங்கள். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று ஆரம்பம். பேரவைத் தலைவர் முடிவுக்கு காத்திருக்கும் அதிமுக அணிகள். முக்கிய கடைவீதிகளில் அலைமோதும் மக்கள் வெள்ளம். தீபாவளி பொருட்கள் வாங்க படையெடுத்ததால் நெரிசல். ஒலிபெருக்கி மூலம் அபாய எச்சரிக்கை விடுத்த ஆட்சியர். நள்ளிரவிலும் வெள்ள பாதிப்பை ஆய்வு செய்த அதிகாரிகள். வணக்கம். வணக்கம். இலங்கையில் சீன ராணுவ வீரர்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தமிழக கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாநில உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அண்மையில் சீன உளவு கப்பல் இலங்கை வந்ததற்கு இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து அக்கப்பல் குறைவான நாட்கள் மட்டும் தங்கிவிட்டு சென்றது. இந்நிலையில் இலங்கையில் சீன ராணுவ வீரர்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக தமிழக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செயற்கைக்கோள் உதவியுடன் செயல்படும் அதிநவீன கருவிகள், ஆளில்லா பறக்கும் விமானங்கள் ஆகியவற்றுடன் சீன ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் பலர் நடமாடுவதாகவும், கடல் வெள்ளரி விவசாயம் செய்வது போல் கடற்பகுதியில் நவீன கருவிகளை பயன்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ள தமிழக உளவுத்துறை அதிகாரிகள், தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இது இருப்பதால் தமிழக கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளனர். முல்லைத்தீவு, பருத்தித்தீவு, மீசாலை, சாவகச்சேரி பகுதிகளில் சீன மக்கள் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அவர்கள், இலங்கை அரசியல் கட்சி ஒன்றின் உதவியுடன் தமிழகத்திற்குள் கடல் வழியாக ரகசியமாக நுழைய வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்துள்ளனர். இதனிடையே இதுபோன்ற அச்சுறுத்தலை கவனத்தில் கொண்டு தமிழகத்துக்கு ரிசர்வ் பட்டாலியன் போலீசாரை மத்திய அரசு உடனே அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தெரிவித்த உயர் அதிகாரிகள், ராமேஸ்வரத்தில் கடலோர பாதுகாப்பு பயிற்சி மையம் அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இந்த பயிற்சி மையம் அமைக்க தமிழக அரசு ஏற்கனவே 240 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகளிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. திருமதி சோனியா காந்தி, திரு ராகுல் காந்தி இருவரும் தலைவர் பதவியை ஏற்க மறுத்ததால் 21 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் தேர்தல் நடைபெறுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு சசிதரூர் இருவரும் தலைவர் பதவிக்கு களமிறங்கியுள்ளனர். காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாநில தலைவர்கள் என 10,000 காங்கிரஸ் நிர்வாகிகள் வாக்களிக்கிறார்கள். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் திருமதி சோனியா, திருமதி பிரியங்கா இருவரும் வாக்களிக்கின்றனர். இந்திய ஒற்றுமை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ராகுல் கர்நாடக மாநிலம் பெல்லாரி நடைபயண முகாமில் வாக்களிக்கிறார். சென்னை சத்யமூர்த்தி பவனில் வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடிந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் சீலிடப்பட்டு பாதுகாப்புடன் டெல்லிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. நாங்கள் மொத்தம் 711 பேர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வாக்களிக்க இருக்கின்றோம். வாக்களித்ததுக்கு பிறகு இந்த ஓட்டு பெட்டிகள் டெல்லிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே எண்ணப்பட்டு முறையாக 19ஆம் தேதி தேர்தலின் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. டெல்லியில் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் வாக்கு எண்ணிக்கையில் அனைத்து மாநிலங்களிலும் இருந்து கொண்டு செல்லப்படும் வாக்குச்சீட்டுகள் ஒன்றாக கலக்கப்பட்டு எண்ணப்படும். 20ஆம் தேதி புதிய தலைவர் பதவியேற்கிறார். 137 ஆண்டுகால காங்கிரஸ் வரலாற்றில் 6வது முறையாக தலைவர் பதவிக்கு தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இந்தியை திணிக்கும் முயற்சிகளை கைவிட்டு ஒற்றுமைச் சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு மோடியை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், திரு அமித்ஷா தலைமையிலான அலுவல் மொழி தொடர்பான நாடாளுமன்ற குழு அளித்துள்ள பரிந்துரையில் மத்திய கல்வி நிறுவனங்களில் இந்தியே பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருப்பது அரசியலமைப்பின் கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது என்றும், பன்மொழி கட்டமைப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும் கூறியுள்ளார். நாட்டில் இந்தி பேசுகின்ற மக்களின் எண்ணிக்கையை விட இந்தி அல்லாத மற்ற மொழிகளை பேசும் மக்களின் எண்ணிக்கையே அதிகம் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், ஒவ்வொரு மொழிக்கும் உள்ள வளமான கலாச்சாரத்தை காக்கவே ஆங்கிலம் அலுவல் மொழியாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியை திணிக்கும் சமீபகால முயற்சிகள் நடைமுறைக்கு ஒவ்வாதவை என்பதோடு நாட்டை பிளவுபடுத்தும் தன்மை கொண்டவை என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்தி பேசாத மக்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்தும் போக்கை தாய்மொழியை போற்றும் எந்த மாநிலமும் ஏற்காது என்று கூறியுள்ளார். ஒரே நாடு என்ற பெயரில் இந்தியை ஊக்குவிக்க எடுக்கப்படும் முயற்சிகள் மக்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்து வருவதை சிதைப்பதுடன் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஊறு விளைவிக்கும் என திரு ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.
எனவே பல்வேறு வழிகளில் இந்தியை திணிக்க முயற்சிக்கும் அலுவல் மொழி குழு பரிந்துரைகளை முன்னெடுத்துச் செல்லாமல் பெருமை வாய்ந்த இந்திய ஒற்றுமைச் சுடரை தொடர்ந்து ஒளிரச் செய்ய வேண்டுமென்று பிரதமர் திரு மோடியை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. முதல் நாளான இன்று காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவித்து கூட்டம் ஒத்திவைக்கப்படும். தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தலைமையில் நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் எத்தனை நாட்கள் கூட்டத்தொடரை நடத்துவது என்பது பற்றி முடிவு செய்யப்பட உள்ளது. மழைக்கால கூட்டத்தொடர் 5 நாட்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் ஆன்லைன் ரம்மி தொடர்பான மசோதா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பான நீதிபதி ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கை, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பான நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கை ஆகியவற்றின் மீது விவாதம் நடைபெறும் என கருதப்படுகிறது. பல்வேறு சட்ட மசோதாக்கள், நிதி மசோதாக்களும் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளது. இதனிடையே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி தொடர்பாக சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி எழுதியுள்ள கடிதத்தில் திரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பதிலாக திரு ஆர் பி உதயகுமாரை அறிவிக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டதற்கு ஓபிஎஸ் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பேரவைத் தலைவர் திரு அப்பாவு எடுக்கும் முடிவை ஏற்க தயாராக உள்ளதாக திருப்பரங்குன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவர் முடிவுதான் இறுதியானது. அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் ஒப்பிடுவோம். ஆனால் சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார், தங்கள் கோரிக்கையை பேரவைத் தலைவர் ஏற்காவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்டப்பேரவை அதிமுக குழு கூடி முடிவு செய்யும் என்றார். 63 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள நிலையில் அந்த விதி மரபு மாண்பு இதையெல்லாம் கடைபிடித்து ஒரு மாண்பு மிக்கவராக வந்து இருக்கணும் பேரவைத் தலைவர் பொறுத்தவரை. ஏன்னா அவருடைய நடவடிக்கையை பொறுத்து தான் மேற்கொண்டு வந்து சட்டமன்ற கட்சியை பொறுத்தவரை எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமியும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வமும் பேரவையில் அருகருகே அமர இருக்கை ஒதுக்கப்படுமா என்பது குறித்து கட்சியினரிடம் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஒற்றை தலைமை கோரிக்கையால் அதிமுக பிளவுபட்டுள்ள சூழ்நிலையில் சட்டப்பேரவையில் அக்கட்சியினர் இரு அணிகளாக செயல்படும் நிலைமை உருவாகியுள்ளது. தீபாவளிக்கு ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழக நகரங்களில் பண்டிகை வியாபாரம் களை கட்டியுள்ளது. இந்த வார இறுதியில் கடைகளுக்கு செல்ல முடியாது என்பதால் அனைத்து வர்த்தக மையங்களிலும் கூட்டம் அலை மோதியது. வடசென்னை மக்களின் தீநகராக திகழும் வண்ணாரப்பேட்டையில் மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம் இரண்டும் நடப்பதால் புத்தாடை பட்டாசுகள் வாங்க வந்தவர்களால் அப்பகுதி நெரிசலில் சிக்கி தவித்தது. புறநகர் பகுதியான ஆவடி, பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் ஏராளமானோர் கடைகளுக்கு படையெடுத்தனர். இவ்வளவு நாள் கொரோனானால யாருமே வர முடியாம ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இந்த டைம் வந்து எல்லாருமே வந்து நிறைய வாங்குறாங்க, நிறைய இது பண்றாங்க, நிறைய சேல்ஸ் ஆகுது. நல்லா கூட்டம் வந்து வெரைட்டிஸ்லாம் நிறைய தான் இருக்கு. கூட்டம்லாம் நிறைய இருக்கு. காலையில் வந்தோன்னா எப்படி ஈவினிங் ஆயிரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு, அவ்வளோ மாதிரி கூட்டம் இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் ஒன்றில் கொரோனா வேற சாக்கு வேறு, ஆனால் இந்த வருஷம் ஓகே. கோவையில் மழை விட்டு பெய்த போதும் கடை வீதிகளில் கூட்டம் குறையவில்லை. சேலத்தில் புத்தாடைகள் வாங்க வந்த கூட்டத்தால் புதிய பேருந்து நிலையம் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருச்சி NSP ரோடு, சிங்காரத்தோப்பு, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை கடை வீதியில் தீபாவளி புத்தாடைகள் வாங்க குடும்பம் குடும்பமாக மக்கள் குவிந்தனர். விடுமுறை நாள் என்பதால் தூத்துக்குடியில் ஜவுளி கடைகளுக்கு பெண்கள் படையெடுத்தனர். தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்து சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம். இங்கே சாஃப்டீஸ்னு சொல்லி புதுசாக கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸு, ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஈரோடு நகரில் ஜவுளி கடைகள் அதிகம் உள்ள பன்னீர்செல்வம் பூங்கா, மணிகுண்டு, ஈஸ்வரன் கோயில் வீதி பகுதிகளில் கூட்டம் அலை மோதியது. திருவண்ணாமலை வேட்டவலம் சாலையில் பட்டாசு கடைகளில் ஏராளமானோர் குழந்தைகள் புடைச்சூழ திரண்டனர். எங்களுக்கு தேவையான எல்லா பட்டாசுமே இங்கே இருக்கு. சங்கு சக்கரம் புஷ்வானம் அது மாதிரி எல்லாமே இருக்கு. அதனால நான் இங்கே வாங்க வந்திருக்கேன். ஹாப்பி தீபாவளி. குழந்தைகளுக்காக பட்டாசு வாங்க வந்தேங்க. இங்கே ரேட்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்கு, பெஸ்ட்டாக இருக்கு, நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. 2 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே கொண்டாடுறதுனால ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த வருஷம் பட்டாசுக்கு நிறையா வகைகள் வந்திருக்குது, நல்லா இருக்குது எல்லாமே. ரேட்டு கூட சிவகாசிக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணோன்னா வந்து ரேட்டு வந்து அதை விட வந்து ஆன்லைனில் விட இங்கே கம்மியாக தான் இருக்குது. தீபாவளி நெருங்கி வருவதையொட்டி பட்டாசுகளின் தலைநகரான சிவகாசிக்கு ஏராளமானோர் சாரி சாரியாக கார்களில் படையெடுத்தனர். பட்டாசுகளை வாங்கி கொண்டு சென்ற வாகனங்களை பாறைப்பட்டி, திருத்தங்கள் சோதனை சாவடிகளில் நிறுத்திய தீயணைப்பு படையினர் பட்டாசுகளை கவனமாக கொண்டு செல்ல அறிவுறுத்தி விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினர். கனமழை வெள்ளத்தால் காவிரி கரையோர குடியிருப்புகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் 11 மாவட்டங்களுக்கான வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கிறது.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ஒகேனக்கல் மற்றும் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு சுமார் 2 லட்சம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. பவானியில் கந்தன்பட்டறை கீரைக்காரர் தெரு பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்ததால் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். குமாரபாளையத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்த சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் கரையோர மக்கள் தங்க மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். கரையோர பகுதியில் இருக்கிற குடியிருக்கும் மக்களின் வீட்டுக்குள்ளே வந்து புகுந்துருக்கு. அதனால் அங்கே இருக்கிற மக்களை வந்து பக்கத்தில் இருக்கிற முகாம்களில் மண்டபத்தில் வந்து நாங்கள் முகாமிட்டுருக்கிறோம். இந்த கரையோரிய பகுதியில் நிறைய பேர் இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இதை நம்ம அந்த துறை சார்ந்த அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று அடுக்குமாடி குடியிருப்பு இல்லை வேற இடத்துல நம்ம மாற்று இடங்கள் அவங்களுக்கு தரத்துக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எடப்பாடி சரபங்கா ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் காப்புதூர் நைனாம்பட்டி பகுதிகளில் வசிப்போர் சிறப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அரவக்குறிச்சி தவிட்டுப்பாளையத்தில் வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் அங்கிருந்தவர்கள் சிறப்பு முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கொள்ளிடம் ஆற்றங்கரையோரம் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை ஆய்வு செய்த தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தார். கொள்ளிடம் ஆத்துல தண்ணி அதிகமாக வருது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீச்சல் தெரியாதவங்க ஆற்று பக்கம் போக வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி ஆடு மாடுகளை ஆற்று பக்கம் கொண்டு போகாதீங்க. தண்ணி வேகமாக வந்துடும், ஆடு மாடு அடிச்சு போட சூழ்நிலை வந்துடும், கவனமாக இருங்க. அவசியம் இல்லாமல் ஆற்று பக்கம் போக வேண்டாங்கிறத மாவட்ட நிர்வாகம் மூலமாக தமிழக அரசு கேட்டுக்கொள்ளுது. கும்பகோணம் அருகே நள்ளிரவில் ஆய்வு செய்த அதிகாரிகள் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர். அந்தியூரில் குடியிருப்புகள் விளைநிலங்கள் நீரில் மிதக்கும் நிலையில் மேட்டூர் பவானி செல்லும் பிரதான சாலையில் தண்ணீர் சூழ்ந்து போக்குவரத்து முடங்கியுள்ளது. கனமழை காரணமாக இன்று அந்தியூர் பகுதியில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரிநீரின் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் திருச்சி கரூர் தஞ்சை டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்கிறது. கல்பாக்கம் அருகே முதலை பண்ணையில் குறைந்த அளவு முதலைகளை உள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். கிழக்கு கடற்கரை சாலையில் மாமல்லபுரம் அடுத்த வடநெம்மேலியில் முதலை பண்ணை உள்ளது. அங்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட முதலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. சதுப்பு நில முதலை, கரியால் முதலை, டொமிஸ்டோமா முதலை என பல்வேறு வகையைச் சேர்ந்த முதலைகளை காண ஏராளமானோர் நாள்தோறும் முதலை பண்ணைக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக முதலைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதால் முதலை பண்ணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் இயர்லி வந்து வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா முதலைகள் அவ்வளோ இல்லை. நாங்கள் வந்து நிர்வாகத்துக்கிட்ட கேட்கும்போது இது வந்து குஜராத்துக்கு வந்து மாற்றமாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இடவசதியும் நிதி வசதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதலைகள் இல்லாததுனால ஏமாற்றமாக இருக்குது. கடந்த வருடத்தோடு இப்போ ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா இது எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக தெரியுது. உள்ளூர் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்தவர்களும் குடும்பத்துடன் முதலைகளை ரசித்து வந்த நிலையில் குஜராத் மாநிலத்துக்கு ஏராளமான முதலைகள் அனுப்பப்பட்டுள்ளது பலருக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. எனவே முதலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழகத்தில் பன்றி காய்ச்சல் தாக்கம் குறைந்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே பல்லக்காபாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்களை அவர் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திரு சுப்பிரமணியன் மழைக்காலங்களில் பரவும் வைரஸ் காய்ச்சலால் பாதிக்கப்படுவோருக்காக மாநிலம் முழுவதும் சிறப்பு காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். H1N1 என்ற பன்றி காய்ச்சல் பரவலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 30 குறைந்துள்ளதாக அவர் கூறினார். ஒரு மாதத்திற்கு முன்னால் H1N1 என்று சொல்லக்கூடிய அந்த வைரஸ் காய்ச்சல் தமிழகத்தை பொறுத்தவரை 300க்கும் மேற்பட்ட அளவில் இருந்தது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஸ்பெஷல் ஃபீவர் கேம்ப்ஸ் ஒன்று நடத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தி தினந்தோறும் அது ஆயிரக்கணக்கான கேம்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கிற 389 நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் அனைத்து பள்ளிகளும் ஸ்கிரீன் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் திருச்செங்கோட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளை மாவட்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த 46 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கவும் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்கவும் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தீபாவளி நெருங்கி வரும் நிலையில் பலகாரங்கள் தயாரிக்கும் பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. பண்டிகைக்கு சில நாட்களுக்கு முன்பே வீடுகளில் இனிப்புகள் மற்றும் பலகாரங்கள் தயாரிக்கும் வேலைகள் தொடங்கிவிடும். ஆனால் இப்போது அந்த வழக்கம் குறைந்து இனிப்புகளை வெளியே வாங்குவது அதிகரித்துள்ளது.
திண்டுக்கல்லில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் ஜிலேபி தயாரிக்கும் பணிகள் வேகம் எடுத்துள்ளன. உளுந்து அரிசி இரண்டையும் அரைத்து வட்டவட்டமாக சுற்றிவிடப்படும் மாவு பொன்னிறத்தில் வெந்ததும் பக்குவமாக எடுத்து சர்க்கரை பாகில் ஊற வைத்து சுவையாக தயாராகும் திண்டுக்கல் ஜிலேபியை வாங்க உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமானோர் படையெடுக்க தொடங்கியுள்ளனர். கஸ்டமர்கள் எங்களுக்கு வந்து வெளியூரில் இருக்கிறாங்க. இங்கேருந்து வெளியூரில் போய் இருந்தவங்க விஐபிகள் இங்கேயே வந்து ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை இருந்தவங்க அவங்க பூரா வந்து நமக்கு கடையில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஆர்டர்கள் இப்போயிருந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜிலேபி வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஜிலேபி வந்து எந்த நேரமும் சுட சுட போட்டு அப்பப்போ பேக் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் சாத்தூரில் இருந்து வந்தால் வரும்போதெல்லாம் இங்கே ஜிலேபி வாங்குவோம். மனமும் முறுமுறுப்பும் கொண்ட மணப்பாறை முறுக்கிற்கும் தேவை அதிகரித்துள்ளது. பல்வேறு நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு வழங்கவும் புதுமண தம்பதிகளுக்கு தீபாவளி சீர் கொடுக்கவும் அதிக ஆர்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக முறுக்கு தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். அரிசி மாவு, எள், பெருங்காயம், ஓமம், உப்பு ஆகியவற்றுடன் அப்பகுதியின் சற்று உவர்ப்பான தண்ணீருமே மணப்பாறை முறுக்கின் தனிச்சுவைக்கு காரணமாக கருதப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் 27 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரியகுளம், தேனி, கொடைக்கானல், கரூர், திருவண்ணாமலை, வால்பாறை, ஆத்தூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது. வத்தலகுண்டு அடுத்த நிலக்கோட்டையில் மழை காரணமாக சாலையில் பெருக்கெடுத்த நீரில் அதிக அளவு மீன்கள் வந்ததால் அப்பகுதி மக்கள் இரவிலும் போட்டி போட்டு பிடித்துச் சென்றனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி மலையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டிய கனமழையால் கல்லணை ஆற்றுப்பாலம், லிங்கம் கோயில் ஓடை பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருச்சி, கரூர், விருதுநகர், தஞ்சை, திருவாரூர் உள்பட 27 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும், சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இலங்கையில் சீன ராணுவ வீரர்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் தமிழக கடலோர பகுதிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு மாநில உளவுத்துறை எச்சரித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று கூடுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவி செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.